ஆண்களுக்கு ஏற்படும் விரைவீக்கம் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 9600000038. நிகழ்ச்சியில் அடுத்து பேச வருபவர் சட்டத்தின் ஓட்டைகளை சாமானியனுக்கும் சொன்னவர். சட்டம் ஒரு இருட்டறை, சட்டப்படி குற்றம், சட்டம் ஒரு விளையாட்டு, நான் சிகப்பு மனிதன், நாளைய தீர்ப்பு, நீதி பிழைத்தது, நீதியின் மறுபக்கம், இப்படி மக்கள் பிரச்சனைகளை பெரிதும் பேசிய மாபெரும் புரட்சி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களை பேச அழைக்கிறோம். தீர்ப்புகள் விற்கப்படும், சட்டம் ஒரு இருட்டறையா? தீர்ப்புகள் விற்கப்படும், ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில். அதுக்காக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நேற்று வந்து திடீர்னு ஆஞ்சி அவர் வந்து, எனக்கு இயக்குனரை தெரியாது, ஆஞ்சி பழக்கம் உண்டு, அவர் வந்து கூப்பிட்ட உடனே அது என்ன லைன்னு கேட்டேன். டைரக்டர் தீரன் அவர்கள் ஒரு எழுச்சியான, அவருக்குள்ளே எதுமோ இருக்குது, ஒரு ஃபயர் எடுத்த உடனே ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ணிட்டு போகலாம், இல்லை சமூகத்துக்கு ஏதாவது சொல்லணும், அந்த ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்ததை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது தீர்ப்புகளை விற்காத இதுவரை, தீர்ப்பு சொன்ன ஒரு நீதி அரசர் உட்கார வச்சுட்டு இப்படி ஒரு டைட்டில், ஒரு கடமை தவறாத ஒரு போலீஸ் அதிகாரி, அம்மா திலகவதி ஐபிஎஸ் அவங்கள வச்சுக்கிட்டு இப்படி ஒரு டைட்டில். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க இந்த டைட்டிலுக்காகவே தான் நாங்கள் படம் வாங்கணும்ட்டு. ரொம்ப நன்றி. நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே, நக்கீரன். அதனால தான் நீங்கள் வந்தீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைட்டிலுக்கு, இல்லையா? சாதாரணமாக சினிமாக்கில் வர்றதில்லை, நாங்கள்லாம் கூப்பிட்டு வரமாட்டேன்றீங்க. சரி, ஓகே, நன்றி. அடுத்த நண்பர் புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அம்மா பேசும்போது சொன்னாங்க, தளபதி அம்மா, சட்டம் எப்போ ஆங்கிலேயன் காலத்தில் உருவாக்கப்பட்டது, அதை பிடிச்சி இன்னும் தொங்கிக்கிட்டே இருக்கணும். இதை நான் 80s வந்து சட்டம் ஒரு இருட்டறை அப்படின்னு அங்கே ஆரம்பித்தேன் நான். அதுக்கு நான் ஒரு அப்போ அந்த அந்த கதை எழுதுறதுக்கு காரணமாக இருந்த ஒரு இன்சிடென்ட் என் லைஃப்பில் நடந்தது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு சைக்கிள் வச்சுருந்தேன். அந்த சைக்கிளில் வள்ளூர் கோட்டம் இடத்துல கிராஸ் பண்ணுறேன். அப்போல்லாம் சிக்னல் கிடையாது. ஒரு போலீஸ்காரர் வந்து இந்த ரவுண்டாக ஒன்று வச்சுக்கிட்டு ஸ்டாப் அப்படின்னு நிறுத்துவார். நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டாக இருக்கும்போது கனவுகள் தானே, எப்போ டைரக்ட் ஆக போகிறேன், எப்போ படம் பண்ண போகிறோம், அந்த படம் சில்வர் ஜிப்டி ஓட போகுதுன்னு இந்த கனவுலையே சைக்கிளில் போகிறேன். அப்புறம் அந்த போர்டை நீட்டிக்கிட்டே இருக்கிறாரு, அங்கே போய் இடித்து நிறுத்துகிறேன். இன்னும் சட்டையை பிடிச்சிட்டார். டேய், கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி நான் ஸ்டாப்புன்னு காட்டிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இது மாதிரி போய்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு சொன்னார். தெரியாமல் வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் முடியாது, என்ன ஏது அப்படி இப்படின்னு அங்கே இங்கே தடவ ஆரம்பித்தார். இப்போ என்கிட்ட இப்படி நீட்டிக்கிட்டே என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு கார்காரன், அப்படி போயிட்டான் சல்லுன்னு. நான் கேட்டேன், ஏன் நீ இப்போ இந்த ஸ்டாப்புன்னு போட நீட்டிகிட்டு தானே இருக்க, என்ன பிடிச்சிக்கிட்டியே அந்தாள் போகிறானே, ஏன் பிடிக்கிறேன்னு கேட்டேன். ஏன் பின்னால் என்னை ஓட சொல்றியாடா அப்படின்னு கேட்டான். ஸோ கார் வச்சுருந்தா அந்த சட்டம் அவனுக்கு வளைஞ்சிரும், என்ன மாதிரி ஏழை பசங்க சைக்கிளில் வந்தால் பிடிச்சிக்கிருவேன் இல்லையா அப்படின்னு கேட்டேன்.
அடிச்சுட்டான் பட்டு. இது என் வாழ்க்கையில் நடந்தது. நான் பல முறை அந்த அப்போ சொல்லியிருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். இந்த இன்சிடெண்ட்டு தான் நான் அந்த சட்டம்பூர் இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் விளக்கு அப்படின்னு அறிஞர் அண்ணா சொன்னார். வக்கீல் சரியாக ஆர்கியூ பண்ணலைன்னா அவ்வளோதான் அம்பேல் அந்த கேஸ். அப்படி அந்த சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு பல விஷயங்கள் அப்படியே சொல்லி 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 நானும் ஒரு 20 வருஷம் சொல்லி பார்த்துட்டேன் மேடம் நீங்கள் சொன்னது தான். ஏன்னா அன்னைக்கு கிரைம்ஸ் கம்மியாக இருந்துச்சு, கிரிமினல்ஸ் கம்மியாக இருந்தாங்க. இன்றைக்கி கிரைம்ஸ் அதிகமாகிடுச்சு, கிரிமினல்ஸ் அதிகமாகிட்டாங்க. ஹீரோவோட வில்லன்ஸ் தான் ரொம்ப இப்போ இன்டெலிஜென்ட்டாக திங்க் பண்ணுறாங்க. இங்கே ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்கிறார், வில்லன் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ தோத்துக்கிட்டே இருப்பேன். ஆமாம், அதுதான் உண்மை. வில்லன்கள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க, கெட்டவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, குற்றவாளிகள் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நல்லவங்கெல்லாம் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நல்லவங்களாம் மாட்டிக்கிறோம், நியாயமானவங்களாம் மாட்டிக்கிறோம், தப்பு பண்ணாதவங்களாம் மாட்டிக்கிறோம். ஏன்னா சட்டம் அப்படி இருக்கு. இதை நம்ம சொன்னோம்னா அம்மா சொன்ன மாதிரி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. இருக்கிறத தானே சொல்கிறோம், நாட்டில் நடக்கிறது தானே சொல்கிறோம். அண்ணன் நக்கீரன் கோபாலன் உங்கள் மேலே எத்தனை கேஸுன்னு? ஆ, அதிகமாக இல்லை, 261 FIR அது வரைக்கும் போட்டிருக்காங்க. ஏன்னா அவர் உண்மையெல்லாம் வெளியே சொல்கிறாராம். எப்படா நீ உண்மையை பேசல, நீ பொய்யா பேசு. மேடையிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி, அதனால தானே நாடே கெட்டு போச்சு. நான் இந்த படத்துக்கார ட்ரைலர் பார்த்தோம் அண்ணன், நீங்கள் கதையை சொல்லிட்டீங்கன்னு நான் சொன்னேன், ட்ரைலர்லேயே கதை சொல்லிட்டேங்க. நீங்கள் சொன்னது தான் ட்ரைலர்கிட்ட ட்ரைலர்லேயும் சொல்லிட்டாங்க. ட்ரைலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இயக்குனர் நல்லா எடுத்திருக்கிறாரா, அதனால தான் எடிட்டர் ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்காரு, அந்த கேமராமேன் நல்லா ஷார்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதனால் இந்த ட்ரைலர் பார்க்கும்போதே ஒரு மகளுக்கும் தகப்பனுக்கும் உண்டான அந்த பாசம் கடைசியில் சொல்கிறாள், டே என்ன இருந்தாலும் பாசம் தான்டா ஜெயிக்கும். கதை தெரிஞ்சு போச்சு இல்லை, ஆனால் பாசம்தான் ஜெயிக்கும். ஏன்னா படத்தில் நம்ம காட்டிக்கிட்டே வருவோம், 14 ரீல்னா 13 ரீல் வந்து வில்லன் ஜெயிச்சுக்கிட்டே வருவான். அந்த 14வது ரீலில் தான் நொக்கு நொக்கு நொப்பான் ஹீரோ வில்லன். கடைசியில் தான் நாங்கள் ஜெயிப்போம், நல்லவர்கள் நிச்சயமாக நல்லவர்கள் கடைசியில் ஜெயிப்போம், தீயவர்கள்லாம் ஜெயிக்கிற மாதிரி தெரியும், என்னமோ கடைசியில் மாட்டிக்கிறவானுங்க. இங்கே இன்னொன்று யாரோ பேசும்போது ஏதோ சொன்னாங்க, தனி மனிதன் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. ஆ, அவங்க தான் சொன்னாங்க. இது என்னுடைய படங்கள்லையும் என்னை எனக்கு நிறைய விமர்சனங்கள், இதே விமர்சனங்கள் வரும். ஏன் சட்டத்தை கையில் எடுக்க விடுறீங்க? நீங்கள் கரெக்டாக தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா, குற்றவாளிக்கு கரெக்டாக தண்டனை கொடுத்துட்டிங்கன்னா நாங்களே கையில் எடுக்கிறோம் சட்டத்தை, இதானே? இப்போ எல்லாரும் ஐயா நீதியரசர் மாதிரி அவர் மாதிரி பலர் இருக்காங்க நியாயமானவர்கள், ஆனால் ஒரு சிலர் இதுக்குத்தானே இருக்காங்க. கேள்விப்படுறோம், பத்திரிகையில் படிக்கிறோம், அப்படித்தானே இருக்குது. அந்த ஒரு சிலரால் டோட்டல் நீதித்துறைக்கே தப்பாயிடுதில்ல,
அப்படி தவறான ஒரு நீதி கிடைக்கும் போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு கோபம் வருமா வராதா? மேடம் சொல்லுங்க மேடம். வரும்ல மேடம், இயற்கை தானே, இயற்கை தானே. பாருங்கள், ஒரு போலீஸ் அதிகாரியே ஒத்துக்கிட்டாங்க. இதைத்தான் இல்லை சத்யராஜ் சார் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு சத்யராஜ் சார் ரெண்டு படம் பண்ணியிருக்கிறார். முதல்ல வில்லனா நான் சிகப்பு மனிதன், அதில் வில்லனாகவும் அசத்தினார். சட்டப்படி குற்றம், இதே ஆஞ்சி தான் கேமரா. அவர் விளையாடுவார் கேமரா அப்பா. இந்த கேமரா வச்சுட்டாலும் அந்த அப்பெல்லாம் வந்து 435 இல்லையா, அந்த வெயிட்டை தூக்கிட்டு விளையாடுவார் கேமரா. அதனால் ஒரு புது இயக்குனருக்கு நல்ல ஒளிப்பதிவாளர் கிடைச்சிருக்கிறார்.